ஒரு காலத்துல ஃபோர்ப்ஸ் நிறுவனத்தினுடைய பணக்காரர்கள் பட்டியலில் 16வது இடம் பிடிச்ச ஜெட் ஏர்வேஸ் நிறுவனர் நரேஷ் கோயல் அவர்கள் இப்போ உடல்நல குறைவு ஏற்பட்டு உடல் அளவிலையும் மனதளவிலையும் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு வரதா வேதனையோட தெரிவிச்சிருக்காரு. ஒரு காலத்துல விமான போக்குவரத்துல கொடி கட்டி பறந்த ஜெட் ஏர்வேஸ் நிறுவனம் மூடப்பட்ட நிலையில அதனுடைய நிறுவனருக்கே இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு பல பேரும் இதை கேட்டு அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. என்ன நடந்தது வாங்க விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில ரொம்பவே பிரபலமா இருந்த ஜெட் ஏர்வேஸ் நிறுவனம் கடந்த 2019வது ஆண்டு மூடப்பட்டுச்சு. ஜெட் ஏர்வேஸ் நிறுவனர் தான் நரேஷ் கோயல். பஞ்சாப் மாநிலம் சங்கூர்ல பிறந்த இவரு தன்னுடைய 18 வயசுல டிராவல் ஏஜென்சில கேஷியரா தன்னுடைய பணியை தொடங்கினாரு. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறிதான் ஜெட் ஏர்வேஸ் நிறுவனத்தை தொடங்கி பல சாதனைகளை செஞ்சு காட்டியிருந்தாரு. 1974வது ஆண்டு தன்னுடைய தாயார் கிட்ட 52,000 ரூபாய் கடனை பெற்று தன்னுடைய தொழில ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறிதான் 1993வது ஆண்டு ஜெட் ஏர்வேஸ் நிறுவனத்தை தொடங்கினாரு. ஜெட் ஏர்வேஸ் நிறுவனம் மக்கள் மத்தியில மிகுந்த வரவேற்பை பெற்றுச்சு. அதை தொடர்ந்து இந்த நிறுவனம் வெற்றி பாதையை நோக்கி பயணிச்சுக்கிட்டே இருந்தது. இந்த சூழல தான் கடன் நெருக்கடியில இந்த நிறுவனம் சிக்குச்சு. மோசடி உள்ளிட்ட பல பிரச்சனைகள்ல இந்த நிறுவனம் சிக்கின நிலையில தான் கடந்த 2019வது ஆண்டு இந்த நிறுவனம் வேற வழி இல்லாம மூடப்பட்டிருந்தது. இதை தொடர்ந்துதான் இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனையில சிக்கியிருந்தாரு இந்த நிறுவனத்தினுடைய நிறுவனர் நரேஷ் கோயல் அவர்கள். கிங்ஃபிஷர் நிறுவனத்தினுடைய வீழ்ச்சி தொடர்பா 538 கோடி ரூபாய் மோசடியில அமலாக்கத்துறை நரேஷ் கோயல கைது செஞ்சிருந்தாங்க. மும்பையில இருக்கக்கூடிய சிறையில நரேஷ் கோயல் அடைக்கப்பட்ட சூழலதா சமீபத்துல நீதிமன்ற விசாரணையப்போ இவரு தன்னுடைய நிலைமைய ரொம்பவே வேதனையோட தெரிவிச்சிருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. தனக்கு உடல்நிலை சரியில்லை, ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு வரதாகவும் சிறையிலேயே தன்னுடைய உயிர் போயிடணும் அப்படின்னும் தன்னுடைய மனைவி கேன்சர் நோயால பாதிக்கப்பட்டு வரதாலையும் தன்னுடைய மகளும் உடல்நல குறைவு ஏற்பட்டு பாதிக்கப்பட்டு வரதாலையும் உடல் அளவிலையும் மனதளவிலையும் தான் ரொம்பவே கஷ்டப்பட்டு வரதாகவும் இதுக்கு மேல என்னால விசாரணைக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லி இது சம்பந்தமா கோரிக்கையை முன்னெடுத்திருக்காராம். இப்படி ஒரு கோரிக்கையை இவரு முன்வச்ச நிலையிலதான் இப்போ கோயல் அவர்களை அவருடைய மனைவியை போய் பார்க்க சொல்லியும் தனியார் மருத்துவமனையை அணுக சொல்லியும் நீதிமன்றம் ஒரு அறிவுரைய சொல்லியிருக்கு. ஒரு காலத்துல ஃபோர்ப்ஸ் பணக்காரர்கள் பட்டியல 16வது இடத்துல இருந்த நரேஷ் கோயலினுடைய நிலைமை எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பல பேர் இதை பத்தி பேசி வேதனையும் வருத்தத்தையும் தெரிவிச்சிட்டு வராங்க.